ஜானி என்ன
வணக்கம். உங்களோட பேர்? நவநீதன். நவநீதன். உங்களோட பேர்? சுஷாந்தினி. ஓகே, இன்னைக்கு திருமண நாள்னு சொல்லி இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாத யாரோ உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யாரா இறக்கம்? யார் அனுப்பியிருக்காங்க? குழு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். சரி, உங்களுக்கு நெருங்கின யார் தான் அனுப்பியிருக்காங்கன்னா யாரா இறக்கம்? மச்சாலா இருக்கும். மச்சாலா இருக்கும். அவங்களோட பேர்? தர்ஷினி. தர்ஷினி எங்கே இருக்காங்க? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஓகே, வேறு? வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? மாமியாக இருக்கும். மாமி? மாமியோட பேர்? சம்திங் கலாவாக இருக்கலாம். கலாவாக இருக்கலாம். அவங்க எங்கே இருக்காங்க? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஓகே, பொண்ணு உங்கள் சைட்லேருந்து வந்தால் யாராக இருக்கும்? மூட் சைட்லேருந்து அனுப்பியிருந்தால் யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல. சரி, மூட் சைட்லேருந்து வந்திருந்தால் யார் அனுப்பியிருக்க கூடும் இன்றைக்கு? ஸோ மிஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க, யாராக இருக்கும்? ஸோ உங்களுக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்குது இந்த வெட்டிங்குக்காக. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு கூடுதல் எதிர்பார்க்குறீங்க? அத்தை? அத்தையோட பேர்? புஷ்பராணி. அவ எங்கே இருக்கா? ஃப்ரான்ஸில் இருக்கா. ஓகே, வேறு? தெரியலையா? சரி, உங்கள் ரெண்டு பேருக்காகவும் திருமண நாளுக்காக வந்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, சரி, உங்கள் ரெண்டு பேருக்காகவும் சேர்த்து மணிபொக்கே வந்திருக்குது. இதில் எவ்வளோ வந்திருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்போம், எவ்வளோ வந்திருக்கும்னு சொல்லி. ஸோ எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்திருக்கு, எவ்வளோ இருக்கும்? முதல் யாரா இருக்குமெண்டு ஃபைனலாக சொல்லணும் எனக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? மச்சால். மச்சால். ஏன் வேறு ஒருத்தர் அனுப்ப மாட்டாங்களா உங்களுக்கு? சரி, ஃபொரின்லேருந்து வேறு யார் அனுப்பக்கூடியவங்க உங்களுக்கு? தம்பி இருக்கா? தம்பி. தம்பி? தம்பியோட பேர்? தம்பி. நிறைய பேர் இருக்காங்கண்ணா. நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. ஓகே, சரி, அதில் ஒரு சிலர் ரெண்டு பேரை சொல்லுங்கள். தம்பி தவநீதன், கேதீஸ்வரன். அவங்க ரெண்டு பேரும். ஓகே, சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, இது பொண்ணுக்காக வந்திருக்கு. சரி, பொண்ணு அதை வாங்குங்க. சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? இதுக்குள்ள என்ன வந்திருக்கும் கெஸ் பண்ணிடலாமே இருக்கா? ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக வாட்ச் வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. சரி, யாராக இருக்குமான்னு நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்கள். நான் அடுத்த கிஃப்ட் தரேன், அதெல்லாம் தெரியும் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. ஃபைனலாக சொல்லுவோம். யார்? சரி, ஒரு குழு மட்டும்தான் இருக்கு. சரியா, மாப்பிள்ளையோட சைக்கிள் தான் வந்திருக்கு. மச்சால் தான். மச்சால் தான். மாமி. மச்சால் மாமி. ஃபைனல் சொன்னாங்களா? அனுப்புறேன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ தெரியும், செய்வாங்க. ஓகே, லவ். ஓகே, சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகேயா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்கள். மாப்பிள்ளை, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. சரி, ஹாப்பி வெட்டிங் லைஃப்னு சொல்லி உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்கண்டா? மச்சால். சரி, உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கண்டா? ஆஸ்திரேலியாவிலேருந்து தர்ஷி அண்ட் கலா. கலா. ஓகே, மச்சாலும் அத்தையும் அனுப்பியிருக்காங்க. சரி, அவங்க தான் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தீங்களா அவங்கள்டேருந்து இன்றைக்கி வரும்னு சொல்லி? எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கல. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? தேங்க்ஸ். சரி, அவங்க சார்பாக உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே.